ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவினியர்களுக்கு வணக்கம் இன்று கலியுகம் விகாரி வருஷம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இன்றைக்கு உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரத்திலே திருக்கோவிலூரில் மெய்ப்பொருள் நாயனார் அவதரித்தார் இவர் அரச வம்சத்தை சார்ந்தவர் சிவ சின்னத்தையே மெய்ப்பொருளாக கருதி சிவத்தொண்டிலேயே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டதால் இவருக்கு மெய்ப்பொருள் நாயனார் என்கின்ற அந்த பெயர் கிடைத்தது எல்லோரும் இவரை போற்றி பாராட்டினார்கள் என்றாலும் இவருடைய அந்த புகழையும் பெருமையும் பிடிக்காமல் பொறாமையிலே முத்தநாதன் என்பவர் என்ற வேறொரு அரசன் படையெடுத்து பல முறை இவர் மீது படையெடுத்து போருக்கு வந்து வம்பு கிழிக்கிறான் ஒவ்வொரு முறையும் தோற்றே செல்கிறான் ஏனென்றால் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய போர் ஈடு கொடுக்க முடியாமல் செல்ல இனி நேரடியாக போரிட்டு இவர் ஜெயிக்க முடியாது என்று சூழ்ச்சி செய்து இவருடைய பலவீனம் என்ன என்று அறிந்து ஒரு சிவனடியாராக வேடம் அணிந்து வந்து இவரை அணுகி இவர் சிவனடியார் என்று அவருக்கு நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாருக்கு சேவை செய்கின்ற பொழுது கத்தி எடுத்து முதுகிலே வேகமாக குத்தி இரத்த வெள்ளத்திலே கிடைப்பதைக் கண்ட மெய்க்காப்பாளர்கள் முத்தநாதனை கொல்ல வரும்போது நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் இல்லை வேண்டாம் கொல்லாதீர்கள் அவரை விட்டுவிடுங்கள் ஏனென்றால் சிவனடியாராக வந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த சிவபெருமான் பார்த்துக் கொள்வார் என்று மன்னித்து விட்ட காரணத்தினாலே சிவபெருமானம் மகிழ்ந்து இவரை தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார் அப்படிப்பட்ட மெய்ப்பொருள் நாயனார் அவதரித்த தினம் இன்று